இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலே சீமையிலே திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல மிக முக்கியமான கோவில்கள் ஒண்ணுதான் நம்ம சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பாபநாசம். இந்த பாபநாசத்திலிருந்து மேலே போகிற வழியில், அதாவது காரையார் டேம் போகிற வழியில் இருக்கிறது தான் நம்ம சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா பாபநாசம் பஸ்ஸில் ஏறி பாபநாசத்தில் இறங்கி அங்கேருந்து மேலே தனியாக பஸ் போகும், இல்லை ஆட்டோ அந்த மாதிரி போகும், அதில் வரலாம். இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்கன்னா நேரடியாக அதிலே வரலாம். இப்போ இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கிற மாதிரி ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் சின்ன வயசில் போர்ப்பயிற்சி எடுக்கும்போது இங்கே வந்ததா வரலாறு சொல்கிறது. புலிகள் காப்பகத்துக்கு நடுவில் தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்குது. இந்த சொரிமுத்து ஐயனார் வந்து ஒரு சாஸ்தாவோட அம்சமாக கருதப்படுது. எப்படி நமக்கெல்லாம் மனிதருக்கு வந்து விநாயகர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் இந்த சாஸ்தா வந்து முழுமுதற் கடவுளாக இருக்கிறது. இங்கே நிறைய பரிகார தெய்வங்களும் இருக்குது. தன்னை நம்பி நாடி வருபவர்களுக்கு அவருக்கு தேவையான, அதாவது பக்தர்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் நம்ம சொரிமுத்து ஐயனார். இங்கே உள்ள முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி பூதத்தார், மகாலிங்க சுவாமி, தலவாய் மாடன், தூசி மாடன், பட்டவராயன். இங்கே வந்து நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பட்டவராயன் சன்னதி இருக்கு இல்லையா, பட்டவராயன் சன்னதி அருகிலே செருப்புகள் வந்து காணிக்கைகளாக செலுத்தப்படுது. அதாவது கால் வலி, முட்டு வலி, மற்ற கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் நடக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு அவங்க போட்டிருக்கிற செருப்புகளை இங்கே காணிக்கையாக செலுத்துகிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் அவங்க வந்து பார்க்கும்போது இங்கே கட்டியிருந்த செருப்புகள்லாம் வந்து தேயிற மாதிரி உணர்கிறாங்க. அவங்க கட்டியிருக்க செருப்பு வந்து தேஞ்சி இருந்தால் அவங்க கால் வலி, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க என்ன சம்மந்தமாக வேண்டி கட்டியிருந்தாங்களோ அது வந்து குணமாக தான் ஒரு நம்பிக்கை. பட்டவராயன் தான் வந்து இந்த செருப்பை யூஸ் பண்ணி தேஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகமும் இங்கே சொல்லப்படுது. இந்த கோவிலோட முக்கியமான திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஆடி அமாவாசை திருவிழா ரொம்ப முக்கிய விமர்சையாக கொண்டாடப்படுது. ஆடி அமாவாசையிலேருந்து ஒரு 12 நாட்கள் விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு பல ஊரில் இருந்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காகவும் பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு இது குலதெய்வமாக வழிபடுறதுனால குலதெய்வ வழிபாட்டுக்கும் மற்றும் தன் காணிக்கையை செலுத்துவதற்கும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கும் இங்கே பல ஊரில் இருந்து வர்றாங்க. தன் குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க கூட இதத்தின் குலதெய்வமே எடுத்துக்கிட்டு வருஷம் இங்கேயும் வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மணிமுழங்கி மரம் அப்படின்ற மரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மணிகள், அதாவது மக்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு இதில் மணிகளை கட்டி விட்டு போகிறாங்க. அடுத்த மரம் வந்து பார்க்கும்போது இதில் உள்ள மணிகள் காணாமல் போயிடுது, அதாவது மரத்துக்குள்ளே மறைஞ்சிடறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இதன் மூலமாகவும் அவங்க நேர்த்திக்கடன் நிறைவேறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. இதனால தான் அந்த மரத்துக்கு மணிமுழங்கி மரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. திருநெல்வேலியில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில். கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.